ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ். இன்றைக்கி நம்ம சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, சேலத்தில் பெஸ்ட்டான 7 பிரியாணிஸ் ரிவ்யூ அண்ட் சேலஞ்ச். கண்டிப்பாக இந்த வீடியோவில் சேலஞ்சு தான் பண்ண போகிறேன். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கனாக்கா, சென்னையில் இதேமாரி 7 பிரியாணி வச்சு ரிவ்யூ மட்டும் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் சேலஞ்சும் பண்ண போகிறேன் ரிவ்யூ பண்ணிவிட்டு. அதுக்காக என்ன பண்ண போகிறேன்னாக்கா, அந்த ரிவ்யூவை வந்து 4 பார்ட்டாக பிரித்து அதில் 2 பார்ட் உங்களுக்கு 2 பார்ட் எனக்குன்னு சொல்லி எடுத்துக்க போகிறோம். ஸோ அந்த 4 பார்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ப்ரைஸு, குவான்டிட்டி, அப்புறம் வந்து பேக்கேஜு, அப்புறம் டேஸ்ட்டு. ஓகே, இதை 4 பிரிக்க போகிறேன். இந்த 4 வந்து டேஸ்ட்டும் ப்ரைஸும் நான் சொன்னால் தான் உண்டு, உங்களுக்கு தெரியாது. ரீசன் என்னான்னு கேட்டிங்கனாக்கா, சேலத்தில் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இந்த 4 நானாக சொன்னால் தானே இந்த பேக்கேஜுக்கு இவ்வளோ ஆச்சுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். இன்னும் 2 இருக்குல்ல, பேக்கேஜும் குவான்டிட்டியும், அது ரெண்டுக்கும் நீங்களே ஸ்டார் கொடுத்துருங்க. பேக்கேஜுன்னு பார்த்தீங்கனாக்கா, எனக்கு தெரிஞ்சு இந்த 3 பாபிக்யூ நேஷன், அப்புறம் தொப்பி வாப்பா பிரியாணி, அப்புறம் வந்து பாபிக்யூ, இது 3 பேக்கேஜ் ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது. ரொம்ப ஒஸ்ட்டாக இது இருக்குன்னு, ஒஸ்ட்டாக இல்லை, ஓரளவுக்கு ரொம்ப சுமாராக இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, இங்கே இருக்குது செல்வி மெஸ். இதில் பேர் கூட இல்லை, செல்வி மெஸ்ஸுன்னு சொல்லிட்டு பேர் கூட இல்லை. மற்ற எல்லாத்துலேயும் பேர் இருக்குது, அதில் பேரும் கூட இல்லை. அதனால் கொஞ்சம் இது சுமாராக இருக்குது. மற்றபடி இதுக்கு ஸ்டார் நீங்களே கொடுத்துருங்க. ஓகே, நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். கிட்டத்தட்ட சேலஞ்சும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து சேலம் ஆர்ஆர் பிரியாணி. சேலத்தில் ஆரம்பித்து இவர் பல இடத்துல பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணியிருக்காரு, சேலம் ஆர்ஆர் பிரியாணி. இதை ஃபஸ்ட்டு பேக் அன்பாக்சிங் பண்ணி இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சேலம் ஆர்ஆர் பிரியாணி 280 ரூபாய். இது கூட என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா, ரைத்தா, அப்புறமா கிரேவி. வாவ், இவங்கள்ட்ட பிடிச்சதே இந்த பேக்கேஜ் தான். இவங்களும் இந்தமாரி நல்ல ஒரு நீட்னஸ்ஸான ஒரு பேக்கேஜ். ஆஹா, இலைய மறந்துட்டாங்களே, எப்பயுமே இலை இல்லாமல். ஓ, இலை உள்ளே இருக்குதுங்க, இலை இருக்குது, அதுக்கு உள்ளார பிரியாணி இருக்குது, அதுக்கு மேலே ஒரு பேப்பர் இருக்குது, அதுக்கு மேலே இந்த பேப்பர் இருக்குது. வா, பிரியாணி நல்ல குவான்டிட்டியாக இருக்குது. இது இலையில் எப்படி நான் எடுக்கிறது? ரெடி, 3, 2, 1, ஸ்டார்ட். ஒரு கவர் எடுத்தாச்சு, ரெண்டாவதும் எடுத்தாச்சு, இலையும் எடுத்தாச்சு. வா, ஓ மை காட், தட்டே பத்தில். அந்த அளவுக்கு இதோட குவான்டிட்டி எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். தட்டே பத்தலைங்க, ஒரு பீஸ் பெருசாக இருக்குது, 2 பீஸ் ஒரு நார்மல் சைஸில் இருக்குது. ஓகே, டேஸ்ட்டு பார்ப்போமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வாய் ஊறுது. நல்ல மசாலாலாம் அப்படியே சாப்பாட்டில் அப்படியே மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்குது. நாவை நாட்டியமாட செய்கிறது பீஸு. நல்லா இருக்குது, இன்னும் கொஞ்சம் வெந்திருக்கலாம். முட்டை இல்லை இதில், நிறைய இடத்துல பிரியாணி கடையில் முட்டை தர மாட்டேறாங்க, அது ஒன்று பெரிய மைனஸாக இருக்குது. இவ்வளோ சாப்பாடு கொடுத்தீங்களே, முட்டை ஒன்று வச்சுருக்கலாம்ல. ஓகே, நான் சேலஞ்சு பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதனால் வந்து இப்போ ஒவ்வொரு பிரியாணியும் இந்தமாரி டேஸ்ட்டு பார்த்துட்டு ரிவ்யூ உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு உடனே இதை கொட்டி நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து தான் அடுத்தடுத்த பிரியாணி போக போகிறேன். ஓகேவா? ஓகே, சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்று 3, 2, 1லாம் சொல்ல தேவையில்ல, ஏன்னாக்கா டைம் தேவையில்லை. இதை ஒன்று சாப்பிட்டு அடுத்தடுத்து போக போகிறோம். ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருந்தால் லேட் ஆயிரும், வீடியோவும் பெருசாகிடும், அப்புறம் நாங்கள் 2 வீடியோவை போடணும், தேவையில்லாத வேலை. ரெண்டாவதா செல்வி மெஸ், செல்வி 250 செல்வி மெஸ், ஆனியன் ரைத்தா, கிரேவி. இவங்க வந்து அதேமாரி தான், பேப்பர் வச்சு இலையை வச்சு நல்லா தான் பேக் பண்ணியிருக்காங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம அதிகமான ப்ரைஸ் கொடுத்து நம்ம பிரியாணிலாம் வாங்குகிறோம் இல்லையா, அப்படி வாங்கும்போது அதுக்கான நீட்னஸ் இருக்கணும்ல, அதுக்காக சொல்கிறேன். ஆமாம், ஒரு லெக் பீஸ் கொடுத்துருக்காங்க, ஃபுல் லெக் பீஸ், சின்ன சின்ன பீசஸ். ஒரு முட்டையும் கொடுத்துருக்காங்க இவங்க, முட்டை எரிகிறது. குவான்டிட்டி பார்த்து போங்கோ,
ஏன்னா இதுக்கு நீங்கள் தான் ஸ்டார்ட் கொடுக்கணும், அதுக்காக தான் குவான்டிட்டி பார்த்துக்க சொன்னேன். இவங்க வந்து சீரக சம்பா அரிசி பயன்படுத்தியிருக்காங்க. ஆர்ஆர் வந்து பாஸ்மதி தான். சம்திங் ராங், புளி சோறு சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீலிங். ஆமாம், கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருக்குது. தக்காளி நிறையா போட்டு செஞ்சுருக்காங்க. ஆமாம், டேஸ்ட்டு நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் புளிப்பு அதிகமாக, புளி சோறு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இலையில் கொட்டிட்டு இதையும் சேலஞ்சு டப்புன்னு சாப்பிட்டு முடிச்சிடவும். ஆனால் தக்காளி தான் அதிகமாக இருக்குது. ஸோ மூணாவது பிரியாணி வந்துட்டோம், தொப்பி வாப்பா பிரியாணி. இதை பிரிச்சிருவோம். இப்போ இதனுடைய பிரைஸ் 260. 260. தொப்பி வாப்பா பிரியாணி 260 ரூபா. டைம் ஆகுது, என்னப்பா ரெண்டு பாக்ஸில் போட்டு கொடுத்துருக்காங்க, சின்ன சின்ன பாக்ஸில். ஆனால் பிரியாணி ரெண்டு பாக்ஸில் இருக்கே, எப்படி இது ரெண்டு பாக்ஸில் வந்துச்சு? இதில் போட்டு பார்ப்போமா. ஹை, முட்டை முட்டை கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் பீஸ் இருக்காது, அப்போ இதில் தான் பீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இது எவ்வளோ சொன்னால் 260? ஆ, ஒரு பாக்ஸ் கொட்டும் போதே இது வர வந்துருச்சு. அந்த எவ்வளோ பிரியாணி பூவா நினச்ச மாரி இதில் பீஸ் இருக்குது. 1, 2, 3 பீஸ் இருக்குது. ஓரளவுக்கு மீடியம் சைஸ் பீஸு பிரியாணி. குவான்டிட்டி வேறு லெவலில் இருக்குது. ஆ, சேலம் ஆர்ஆர் பிரியாணி அளவுக்கு இருக்குது. பீஸும் ஓரளவுக்கு ஓகே தான். டேஸ்ட் பார்ப்போமா. கையிலேருந்து நழுவிட்டு ஓடுது. சிக்கன் நல்லா வெந்திருக்கு. பாஸ்மதி ரைஸ் பிரியாணி தான். பிரியாணி சூப்பராக இருக்குது உண்மையாகவே. ஏலக்காய் கொஞ்சம் அதிகமாக போட்ட மாதிரி, ஏலக்காயோட வாசம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். ஆனால் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ஏலக்காய் வாசம் அதிகமாக இருக்குது. ஆனால் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. குவான்டிட்டியும் பாருங்கள், நல்ல ஒர்த்தான ஒரு குவான்டிட்டி தான். ஓகே, இதையும் கொட்டிட்டு சாப்பிட்டுடுவோம். இலக்காக தான் தேடிட்டுருக்கேன், நிறையா இலக்காய் இருக்குது. அதை எடுத்துட்டோம்னாக்கா குறுக்கால் வந்து மாட்டாமல் இருக்கும். ரெடி. நாலாவது பிரியாணி பார்பிக்யூ நேஷன். 319 ரூபாயா இது பா. இது வரைக்கும் வந்ததில் விளையாதீங்க. இதுவும் பிரியாணி ஒரு பெரிய பாக்ஸ். ஓ, இதில் என்ன சொல்ல சொல்ல ஒளியிட்டே இருந்துருக்குது. வெள்ளரிக்காய், வெங்காயம், தயிர் அவ்வளோதான் இதில் இருக்கும். இது என்னது? இது சிக்கன் டிக்கா. டிக்கா பிரியாணியா? டிக்கா செம்மையாக இருக்குது. டிக்கா செம்மையாக இருக்குது. பிரியாணி குவான்டிட்டியை பார்த்துருவோமா. ரெடி. விழுந்துடாத. பாஸ்மதி ரைஸ் தான். பிரியாணி பீஸும் இருக்குது. சுட சுட இருக்குது. பிரியாணி பீஸ் 1. இந்த ஒரு பீஸ் தான் இருக்குது இந்த பிரியாணியில். இது வந்து டிக்கான்னு சொல்லிட்டு இது இதுக்கு எக்ஸ்ட்ரா 20 ரூபா ஆகும்னு சொல்லி சொன்னாங்க. சரி, டிக்கா 20 ரூபாய்க்கு தராங்களேன்னு சொல்லிட்டு போட்டு விட்டோம். ஆனால் பிரியாணியில் ஒரு பீஸ் தான் வைங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஆனால் பிரியாணி குவான்டிட்டி இன்னமும் தட்டு நிறையா இருக்குது. இதோட மூணாவது பிரியாணி. 4-ல் 3 பிரியாணி குவான்டிட்டி செம்மையாக இருந்திருக்கு. ஆனால் இதில் வந்து பீஸ் இல்லை. வருத்தத்தக்க விஷயமே தான். பிரியாணி பீஸ் ஒன்றே ஒன்று தான், அதுவும் ரொம்ப சின்னது. பிரியாணி டேஸ்ட் பார்ப்போம். நல்லா இருக்கு. மசாலா அதிகமாக இல்லை. பிரியாணி எல்லாம் நல்லாயிருக்கு.
மசாலா கொச்ச கொச்சன்னு மசாலாவே இல்லை சொல்ல போனால். ஆரம்பிக்கலாம். இந்த தயிர் போட்டு சாப்பிட்றதுக்கும் ஒரு வகையில் வேறு டேஸ்ட்டாக இருக்குது, இருந்தாலும் அந்தளவுக்கு நல்லா இல்லை. அஞ்சாவது பிரியாணி ஏஎம் பிரியாணி போயிடுவோம். ஏஎம் பிரியாணின்னு எதுக்கு எதுக்கு பேர் வச்சாங்கன்னு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஆ, இதில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், நான் பிளாஸ்டிக் அல்ல, 100% மக்கும் தன்மையுடையவை அப்படின்னு, தன்மையுடைய பை அப்படின்னு சொல்லி இதில் போட்டிருக்குது. 192 இருக்கிறதுல இதான் இப்போதைக்கு கம்மியாக வந்திருக்குல்ல. சிக்கன் லெக் பீஸ் ஒன்று பெருசாக இருக்குது. பிரியாணி குவான்டிட்டி ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. ஏஎம் பிரியாணி சீரக சம்பா ரைஸ் தான் இதுவும். அடுத்து ஒரு சீரக சம்பா ரைஸ், வாசனையே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அரிசி ஒரு மாதிரி வேகாத மாதிரி இருக்குது, இன்னும் கொஞ்சம் அரிசி வேகணும். பச்சை வாசனையாக வருது, மசாலாவோட பச்சை வாசனை வருது. நல்லதுன்னு சொல்ல ஏதோ ஒன்று மாறுது, மிஸ்ஸிங். மசாலாவோட பச்சை வாசனை அப்படியே வர மாதிரி இருக்குது. நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு, சூப்பராக பீஸ்லாம் நல்லா வெந்திருக்கு. பிரியாணியில் ஏதோ ஒன்று சம்திங் வாங்க. அரிசி சத்தம் கேட்குதா? இன்னும் கொஞ்சம் வேகணும், அந்தளவுக்குலாம் இல்லை, சும்மா கலாய்க்கிறேன். கொஞ்சம் வேகணும். ஓகே, வீடியோவோட 6வது பிரியாணிக்கு வந்துட்டோம். என்ன ஒரு ரசிகாஸ் பிரியாணி இருக்குது, லாஸ்ட்டாக பார்பிக்யூன் பிரியாணி இருக்குது. இது ரெண்டு தான் இன்னும் இருக்குது. இந்த ரெண்டு பிரியாணியை நான் ரிவ்யூ மட்டும் தான் பண்ண போகிறேன், முடியல. ஏன்னா ஒரு அஞ்சு வகையான பிரியாணியை மாற்றி மாற்றி அதோடய மசாலாஸ்லாம் வேறு வேறு மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா, எல்லாத்தையும் மாற்றி மாற்றி சாப்பிட்டு குடலை பெரட்டு பெரட்டுன்னு பெரட்டுது. அதனால் போதும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே சாப்பிட்டோனாக்கா என்ன ஆகுமோன்னு தெரில. ஒரே ஐடியா, கைலாசத்துக்கு போயிட்டேன்னா, நான் வந்து கைலாசத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன், ஆனால் கைலாசத்துக்கே போயிட்டேன்னா என்ன பண்ணுறது. அதனால் இந்த ரெண்டு பிரியாணியும் டேஸ்ட்டு மட்டும் பார்த்து குவான்டிட்டி அதெல்லாம் ரிவ்யூ மட்டும் பண்ணிடுறேன், சரியா? வேணால் கொஞ்சம் நேரம் கழித்து வேணால் நான் மீதியை சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிடலாம் இடம் இருக்குது வயிற்றில், அது எல்லாம் மசாலா கண்ணாப்பின்னான்னு போகவும் கொஞ்சம் குமட்டுது. அடுத்து ரசிகாஸ் பிரியாணி 231. அம்மா, இன்னுமா இந்த வாசம் வருது உனக்கு அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? எனக்கு பிரியாணி சாப்பிட்ற ஆசையை விட்டுரும் போல இருக்குது. இன்றைக்கி நான் கண்ட இது சாப்பிட்டு, ஓ இதில் முட்டை வச்சுருக்காங்க, முட்டை வச்சுருக்காங்க, வழக்கமாக இது கொடுத்துருக்காங்க, கிரேவி பீஸே, லெக் பீஸே, லெக் பீஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. பிரியாணி குவான்டிட்டியை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து டேஸ்ட் பார்த்துருவோம். சூப்பராக இருக்குது பிரியாணி, சூப்பராக இருக்குது, பரவாயில்ல. இந்த பிரியாணியும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கு, குவான்டிட்டியும் ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. அதிகம்னு சொல்ல முடியாது, கம்மின்னு சொல்ல முடியாது, மீடியமுக்கும் மேலேயே இருக்குது. ஓகே, பீஸ் எந்தளவுக்கு வந்திருக்கு, அருமையான பிரியாணி. ஓகே, அடுத்த பிரியாணி போயிடுவோம். ஓகே, லாஸ்ட் பிரியாணிக்கு வந்தாச்சு, பார்பி குயின். முன்ன சாப்பிட்டது பார்பி கியூ, இது வந்து பார்பி குயின். 249 ஆனியன்
வெங்காயத்தை அரிந்து போட்டு கொடுத்திருக்கிறார்கள். ஆனியன் மட்டும்தான் இருக்குது. ஆனியன் ரைத்தா, கிரேவி இருக்குது. இது ஏதோ டப்பா இருக்குது. இது எவ்வளவு? 249. ரைத்தா இங்கே இருக்குது. இது வெறும் ஆனியன், வெங்காயம், அதுக்கப்புறம் பிரியாணி. பிரியாணியே மறந்துட்டேன். அவ்வளோதான் இருக்குது. பிரியாணி இருங்க. 65? ஸ்பெஷலாக இது கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, இந்த ரேட்டுக்கு 65. ஆ, சிக்கன் 65 பரவாயில்ல. இது கொஞ்சம் பரவாயில்ல. குவான்டிட்டியை பார்க்கும் நேரம் இது. நாட் பேட். பிரியாணி பீஸ் ரெண்டு இருக்குது, மீடியம் சைஸு. இது வந்து சீரக சம்பா ரைஸ் தான். குவான்டிட்டியை பார்த்துக்கோங்க. இதையும் டேஸ்ட்டு பார்த்துருவோம். டேஸ்ட்டு பார்ப்போம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நல்லா மசாலாலாம் கொஞ்சம் ஸ்பைஸியாக, நல்லா மசாலாலாம் உள்ளே இருக்குது. கொஞ்சம் காரமாக இருக்கவங்களுக்கு, காரமாக இருக்கிறவங்க பிடிக்கணுன்றவங்களுக்கு இது சூப்பராக இருக்கும். பீஸும் நல்லா வெந்திருக்கு சூப்பராக. எனக்கு இந்த சிக்கன் 65 கொடுத்தாதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. பரவாயில்ல. ஓகே, ஓவராலாக எல்லாத்தையும் டேஸ்ட்டு பண்ணி ஒரு 5 பிரியாணி சேலஞ்சும் பண்ணியாச்சு. மீதி 2 பிரியாணி அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இதோட ரிவ்யூலாம் நம்ம பொதுவாக ஒரே இதாக சொல்லிடுறேன். ரேட்டு, அப்புறம் வந்து டேஸ்ட்டு, குவான்டிட்டி, பேக்கிங், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே இதாக சொல்லிடுறேன், ஆர்டராக சொல்லிடுறேன். 7 பிரியாணி சாப்பிட்ருக்கோம் இல்லையா, 7 பிரியாணியில் 7வது இடத்துல இருக்க பிரியாணி எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்னோடய ஒப்பீனியன், இது பர்சனல் ஒப்பீனியன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து யாரோட இதுவும் இல்லை, என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். இன்றைக்கி நான் சாப்பிடும்போது இப்படி இருந்துச்சு, அவ்வளோதான். ஸோ 7th பிளேஸில் இருக்க பிரியாணி எதுன்னு கேட்டிங்கனாக்கா, ஏஎம் பிரியாணி. அது கொஞ்சம் அரிசி வேகணும், ஒரு சில இதெல்லாம் இருந்துச்சு, அதனால் அது 7வது இடத்துல வச்சுருக்கோம். 6வது இடத்துல செல்வி மிஸ்ஸு. பிரியாணி டேஸ்ட்லாம் நல்லா இருந்துச்சு, ஆனால் குவான்டிட்டி கம்மி. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பேக்கேஜி ஓரளவுக்கு நார்மலாக தான் இருந்துச்சு, அதனால் அது 6வது இடத்துல வச்சுருக்கோம். 5வது இடத்துல என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, பாபிக்யூ நேஷன். இதான் 5வது இடத்துல. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது பிரியாணி நல்லா இருந்துச்சு, உள்ள விஷயம்லாம் கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் இது ரேட் அதிகன்றதால இது வந்து 5வது இடத்துல வச்சுருக்கோம். 4வது இடத்துல எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, பார்பி குயின் வந்து 4வது இடத்துல வச்சுருக்கோம். 3வது இடம் எதற்கு இது என்று கேட்டீர்கள் என்றால், ரசிகாஸ் 3வது இடத்துல வச்சுருக்கோம். 3வது இடத்துல அது வந்து நல்லா தான் இருந்துச்சு, பிரியாணி நல்லா இருந்துச்சு, குவான்டிட்டி ஓரளவுக்கு நிறையா இருந்துச்சு, அதனால் அது 3வது இடத்துல சொல்கிறோம். ஸோ 2வது பிளேஸ் எதுன்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம ஆர்ஆர் பிரியாணி, சேலம் ஆர்ஆர் பிரியாணி தான். ரீசன் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, குவான்டிட்டி அதிகமாக இருந்துச்சு, டேஸ்ட்டு எல்லாமே ஓரளவுக்கு ஓரளவுக்கு நார்மலாக இருந்துச்சு. பிரியாணி இந்த சிக்கன் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா, நான் நிறைய முறை சாப்பிட்ருக்கேன் ஆர்ஆர் பிரியாணியில். எப்போ சாப்பிட்டாலுமே அந்த பீஸ் வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. அது என்ன ரீசன் தெரில, இன்னும் கொஞ்சம் அது சாஃப்டாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்குன்னு எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இடத்துல இதுக்கு முன்னாடி ஆர்ஆர் தான் இருந்திருக்கும், ஆனால் இப்போ வந்து இன்னொருத்தவங்க அதுக்கான கால் தரத்தை பதிச்சிருக்காங்க. தொப்பி வப்பா பிரியாணி. குவான்டிட்டியும் நிறையா இருந்துச்சு, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு, ப்ரைஸும் ஓரளவுக்கு நார்மலாக தான் இருந்துச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா, தொப்பி வப்பா நல்லா இருந்தது, அதனால் அதுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வைக்கிறோம். என்னோடய ஒப்பீனியன் இது, மற்றபடி உங்களோட ஒப்பீனியன் என்னான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் சார்பாக நீங்கள் எத்தனை ஸ்டார் எது எதுக்கெல்லாம் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கமெண்ட் கீழே பண்ணுங்கள். அதை வச்சு நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து இத்தோட முடிய போகிறதில்ல, இதுக்கு மேலேயும் பிரியாணி கடைகள் வரப்போகுது, இதுக்கு கீழேயும் பிரியாணி கடைகள் வரப்போகுது. வேறு என்ன சொல்கிறது, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் சாப்பிட்ற ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஈட்டிங் சேலஞ்ச் பேசுனீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பில் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட எல்லா வீடியோங்களுக்கு உடனே வரும். ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்த்துட்டீங்கனாக்கா, இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதேமாரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து கொண்டே இருக்கிறது, அது நீங்கள் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் இதேமாரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், டாடா.